மத்தேயின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிரலிட்டது ஒரு குளோரி கிளவுட் ஆண்டவருடைய ஒரு மகிமையின் மேகம் அந்த ஒளியுள்ள ஒரு மேகம் உங்கள் மேலே நிழலிடுகிறது ஹலையுயா இந்த மாதத்தில் ஒரு மகிமையின் மேகம் ஒரு ஒளியுள்ள மேகம் உங்கள் மேலே நிழலிடுகிறது ஹலையுய்யா அதை அப்படியே கிளைம் பண்ணி நம்ம ஜவம் பண்ணலாமா ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த மாதத்தில் எங்கள் மேலே நிழலிடுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் லூயா ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு ஒளியுள்ள ஒரு மகிமையின் மேகம் ஒரு க்ளோரி கிளவுடு எங்கள் மேலே நிழலிடுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நிழலிடுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் எங்கள் சபையில் நிழலிடுகிறதற்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் எங்கள் ஆராதனைகளில் நிரலிடுகிறதற்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் காலையில் ஊயா சொல்லுங்கள் இயேசுவி நாமத்தினாலே ஒரு மகிமையின் மேகம் என் குடும்பத்தில் நிழலிடுகிறது என் வீட்டில் நிழலிடுகிறது என் மேல நிரலிடுகிறது எனக்கு இருந்து ஒரு மகிமையின் மேகம் எழும்புகிறது ஆலையிலுயா சத்தமா ஒரு அலையிலுயா ஒரு ஜப மேகம் உங்கள் மேல் ஒரு மகிமையின் மேகமாக நிரலிடுகிறது ஒரு ஒரு வசனத்தை தியானிக்கிற வாசிக்கிற ஒரு ஒரு குளோரி உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது அலையிலுயா ஒரு மகிமையின் மேகம் வசனத்தை வாசித்து தியானிக்கத்தக்கதான மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது அலை ஒரு தீர்க்க தரிசனம் மேகம் உங்களை மூடுகிறது அலையலுயா சத்தமா ஒரு அலையுய்யா ஒரு விடுதலையின் மேகம் இந்த மாதம் முழுவதிலும் உங்களை மூடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒரு ஆரோக்கிய மேகம் ஒரு சுக மேகம் உங்களை மூடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அலையலுயா சத்தமா ஒரு அலையலுயா மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும் போது என்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே மகிமையால் முடுமே ஆலயம் முழுவதும் மகிமையால் மூடுமே கமே மகிமையின் மேகமே தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஹாலிலுயா சொல்லுங்க காலிலுயா மகிமையின் மேகமே ஹாலிலுயா ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடுகிறதை நான் பார்க்கிறேன் ஒரு வல்லமையான மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதிலும் இறங்கி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஏசுவின் தாமத்தினாலே கூடாதவைகளை கூட பண்ணுகிற ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்திருக்கிறது உங்களால் எதெல்லாம் முடியலையோ அது எல்லாவற்றையும் கூட பண்ணுகிற மகிமையின் மேகம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள ஓடி வந்திருங்க அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள மேகத்துக்குள்ள நீங்க மூழ்குங்க அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த மகிமையின் மேகத்தினாலே நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள் இந்த மகிமையின் மேகத்தினாலே நீங்கள் சுகம் அடைகிறீர்கள் இந்த மகிமையின் மேகத்தினாலே உங்களுடைய பாடுகள் மாறுகிறது நிந்தைகளும் அவமானங்களும் வெக்கங்களும் விலகுகிறது இந்த மகிமையின் மேகம் உங்களை உயர்த்துகிற மேகம் இந்த மகிமையின் மேகம் உங்களை ஆவியில் எடுத்து மேகம் இந்த மகிமையின் மேகம் உங்களை அடுத்த கட்ட ஆவி மண்டலத்துக்குள்ளாக கடந்து போகும்படிக்கு உயர்த்துகிற மேகம் ஹாலேலுயா ஹாலேலுயா அப்படியே பூமிக்குரியவர்களாகவே நாம் இருக்க முடியாது பூமிக்குரியவர்களாகவே நாம் இருக்கக்கூடாது மகிமையின் மேகத்துக்குள்ளே நாம் வருகிற போது அந்த மேகம் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணும் அந்த மேகம் அப்படியே உங்களை உயர்த்தும் ஒரு கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு கட்ட ஆவிக்குரிய மண்டலம் ஒரு கட்ட ஆவிக்குரிய அதைத்தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆவிக்குரிய மண்டலம்னு சொல்றோம் ஒரு கட்ட ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்க தாண்டுகிற போது அதை மட்டும் தாண்டத்துக்கு பிசாசு விடவே மாட்டான் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தாண்டி நீங்க அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போறதுக்கு பிசாசு தடை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த மண்டலத்தில் நீங்கள் இருக்கிறபோது உங்களுக்கு இருக்கக்கூடிய யுத்தங்கள் வேறு இந்த மண்டலத்தில் நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேறு ஆனால் அடுத்த லிஃப்டிங் வருது பார்த்தீங்களா அடுத்த உயர்வு அடுத்த ஆவி மண்டலத்தில் அப்படியே ஆவியானவர் உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகிறார் பார்த்தீங்களா அப்படி கொண்டு போகிற போது அடுத்த மண்டலத்துக்கு போகும்போது அடுத்த கட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொழிய ஆரம்பிக்கிறது ஆலேலுயா நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக ஆலே லூயா ரூபாய் கிடைக்குங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்களே நூறு ரூபாய் கிடைக்குங்கிற இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சதுனா எப்படி இருக்கும் சந்தோஷமா மட்டுமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அதை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் வந்தது அப்படின்ட்டு அப்போ நூறு ரூபாயிலே நிக்காதீங்க நூறு ரூபாய் மண்டலத்தை விட்டு நீங்க எங்க வரணும் ஒரு லட்சம் ரூபாய் மண்டலத்துக்கு வர வேண்டும் ஹலேலுயா அப்போ அடுத்தடுத்த ஆவி மண்டலத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போகக்கூடியவர் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அடுத்து அந்த மேகம் என்ன செய்து அப்படின்னா அடுத்த மண்டலத்திற்குள் உங்களை கொண்டு போகிறது ஹலேலுயா இனி அடுத்தடுத்து அடுத்தடுத்து யுத்தங்கள் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஹலிலுயா ஒரு செழிப்பிற்குள் கடந்து வரப்போகிறீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஹலேலுயா வளர்ச்சி இருட்சிகள் எல்லாம் மாறி திருட்சிகளாகிறது ஹalleluya ஒரு ஒளியுள்ள மேகம் என்ன பண்ணுச்சுங்க அவர்கள் மேல் நிழலிட்டது என்ன நிழலிட்டதுங்க அவர்கள் மேல் ஒரு ஒளியுள்ள மேகம் நிழலிட்டது ஹalleluya மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார் யார் நிழலிட்டதுங்க மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார் அப்படி மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட போது என்ன நடந்ததுங்க பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் உன்மீது நிழலிடும் அப்போ நீ புருஷனை அறியாமலேயே நீ கற்பம் தரிப்பாய் உன் மூலமாக உலக ரட்சகர் உண்டாவார் ஹலேலுயா அப்போ எங்கேயெல்லாம் மீது நிழலிடுகிறாரோ நிழலிடுகிற போதெல்லாம் ஒரு அற்புதம் உண்டாகிறது ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்கள் மீது ஒரு மகிமையின் மேகமாக நிழலிட்டு இருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள் அந்த மகிமையின் மண்டலத்துக்குள்ள ஓடி வர வேண்டும் அந்த ஆவி மண்டலத்திற்குள்ள வாழ வேண்டும் மாம்ச சிந்தை அழிந்து போக வேண்டும் மாம்சத்திலேயே யோசிச்சுட்டு கூடாது மாம்சத்திலேயே நினை ந நம்ம நிலைத்திருக்க கூடாது மாம்சத்தையே நினைத்து கொண்டிருக்க கூடாது அலைலுயா இருக்க வேண்டும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான் அலே லுயா ஃப்ரையர் ஏன் அட்டன் பண்ண முடியல வேலைங்க மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான் ஆவிக்குரியவனோ அவன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் எப்படியாவது ஒரு பக்கம் நான் போட்டுட்டு கூட அந்த டைமில் நான் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி கூட நான் உட்காந்து விடிய விடிய கூட வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் ஹலே லுயா அந்த நேரத்தில் நான் ஜெபத்திற்கு ஆயத்தமாகிறேன் அவன் ஆவிக்குரியவன் அதை செய்யாதவன் மாம்சத்துக்குரியவன் காரண காரியங்களை நாம சொல்றோமா அப்போ மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் ஆனா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கட்டும் இப்போ வெளியில ஒரு பணமழை கொண்டு இருக்கிறது அப்போ ஆயிரம் வேலை இருந்தாலும் நான் என்னை மறந்து ஓடி போய் அந்த பணமழையை எடுத்துக்கொள்ளத்தான் நான் பார்ப்பேன் அது மாதிரி நான் ஆவிக்குரிய காரியங்களில் என்னை மறந்து சுயத்தை மறந்து குடும்பத்தை மறந்து வேலைகளை மறந்து ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் ஆவியோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் ஆவியிலே வாழ வேண்டும் ஆவியிலே சிந்திக்க வேண்டும் இப்ப நம்ம வாசிக்கலாம் மத்தியவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஒன்பது வரை நாம் வாசிக்கலாம் ஆறு நாளைக்கு பின்பு முன்பாக அறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எலியாயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிலையிட்ட நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் போதும் பாருங்க ஆறு நாளைக்கு பின்பு எதுக்கப்புறங்க பின்பு என்ன செய்யறாங்க அவனுடைய சகோதரனாகிய யோவான் இவங்களை கூட்டிக்கிட்டு எங்க போறாரு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அலேலுயா என்ன பண்றாருங்க தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் யார் யாரோட ஹலெலுயா யோவான் அவருக்கு பிரியமான அந்த மூன்று சீஷர்களோடு கூட அவர் தனித்திருக்கும்படிக்கு என்ன செய்யறாருங்க அவர் அவங்களை கூட்டி கொண்டு உயர்ந்த மலைக்கு போகிறார் சத்தமா ஒரு அலையுயா நம்ம இப்ப வாசித்தோம் மத்திய பதினேழு ஐந்துல நம்ம வாசித்தோம் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது ஒரு குளோரி கிளவுட் அவங்க மேல நிழலிட்டது ஒரு க்ளோரி கிளௌட் அவங்கள மூடினது இப்போ அது எப்படி நடந்தது அந்த க்ளோரி கிளௌட் அவங்கள எப்படி மூடிச்சு அதுக்கு காரணம் ஏசு கிறிஸ்து பேதருவையும் யாக்கோவையும் யோவானையும் கூட்டிட்டு போய் பிதாவோடு கூட தனித்திருக்கும்படிக்கு கடந்து போனார் ஹலே தனித்திருக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தனித்திருக்கும்படி அப்படின்னா மனுஷங்க சுத்திலும் இருக்கிறாங்க எங்க போனாலும் வியாதியஸ்தர்கள் வர்றாங்க எங்க போனாலும் அசுத்தாவி உள்ளவர்கள் வர்றாங்க எங்க போனாலும் என்ன சுகமாக்குங்க என்ன விடுதலையாக்குங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜனங்க வர்றாங்க இவங்களுக்கு ஊழியம் பண்ணி பண்ணி எனக்கு டயர்ட் ஆயிருச்சு கொஞ்ச நேரம் போய் நான் தனியாக உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா என்ன பண்ணாருங்க எல்லா வேலைகளுக்கு இடையிலும் கர்த்தருடைய வேலைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் அவ பிதாவோடு படிக்கு கடந்து போனார் ஹலேலுயா என்ன பண்ணாருங்க யாரோடு படி கடந்து போனார் பிதாவோடு தனித்திருக்கும்படி அவர் கடந்து போனார் ஹலேலுயா இப்போ தனித்திருக்கும்படிக்கு உயர்ந்த மலைக்கு மேல போகிறார் ஹலேலுயா எங்க போகிறாருங்க உயர்ந்த மலைக்கு மேலாக கடந்து போகிறார் சரி ஓகே இப்போ யார் யாரை கூட கூட்டிக் கொண்டு போகிறார் பேரு யாக்கோபு யோவான் இந்த மூணு பேரை கூட்டிக் கொண்டு போகிறார் அவங்களையும் எதுக்காக கூட்டிக் கொண்டு போகிறார் அவங்களையும் தனித்திருக்கும்படி கூட்டிக் கொண்டு போகிறார் ஹலேலுயா எங்க கூட்டிட்டு போறாரு எப்படி கூட்டிட்டு போறாரு தனித்திருக்கும்படி யோவான் இங்க வா பேதுரு இங்க வா யாக்கோபு இங்க வா நாம எங்க போலாம் பிதாவோடு தனித்திருக்கும்படி நாம் கடந்து போவோம் என்னோடு தனித்திருக்கும்படி நாம் கடந்து போவோம் அலேலுயா பேதருவும் யாக்கோவும் யோவானும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இயேசுவோடு தனித்திருக்கும்படிக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள் பிதாவோடு தனித்திருக்கும்படிக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள் அலேலுயா அப்போ சீசர்களாகிய அந்த மூன்று பேரையும் பிதாவோடு தனித்திருக்கும்படியும் இயேசுவோடு தனித்திருக்கும்படியும் ஆவியானவரோடு தனித்திருக்கும்படியும் அவர்கள் அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள் அப்படி அழைத்து கொண்டு போன போது அவர்களை ஒரு மகிமையின் மேகம் மூடினது அலேலுயா சத்தமா ஒரு அலேலுயா மகிமையின் மேகம் இந்த மாதத்துல ஒரு ஒளியுள்ள மகிமையின் மேகம் ஒரு குளோரி கிளவுடு உங்க மேலே நிரலிடுகிறது உங்களை மூடுகிறது ஆ அதுக்கு குவாலிஃபிகேஷன் உண்டு ஹalleluya என்ன உண்டுங்க அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் hallelujah என்ன தகுதி வேணும் உங்களுக்கு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கணுமா எம்ஏ எம்எல் படிச்சிருக்கணுமா இல்ல எம்இ படிச்சிருக்கணுமா என்ன படிச்சிருக்கணுங்க என்ன படிச்சிருக்கணும் அவருடைய மனசை படிச்சிருக்கணும் hallelujah சத்தமாக ஒரு அலையலூயா இப்போ நான் இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறேன் எடு அப்படின்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன் எடு அப்படின்னு சொன்னால் இவ வந்து என்ன பண்ணுவா இதை எடுப்பா இதை எடுப்பா இதை எடுப்பா இதை எடுப்பா இதை எடுப்பா எதை எடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது ஆனால் இதை பாபு பாஸ்டரை பார்த்து எடு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டாக இப்போ நான் தண்ணி தான் கேட்டிருப்பேன்ட்டு அவர் தண்ணி பாட்டிலை எடுத்து கொடுப்பார் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் தெரியுதா அப்போ என்னன்னா என்னுடைய என்னோடு பழகி 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 என்னுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன என்னுடைய நினைவு என்ன நான் என்ன கேட்டிருப்பேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிகிறது ஆனா வேற ஒரு ஆளுக்கு என்ன தெரியறதில்ல அது தெரியறதில்ல இந்த பொண்ணும் தான் சீசிதான் இவரும் தான் ரெண்டு பேரும் தான் ஆனால் சீஷர்களுக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவங்களுக்கு என்னோடு பழகி 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 நான் எதை எடுக்க சொல்லியிருப்பேன் என்ன கேட்டிருப்பேன் அந்த வித்தியாசம் தெரிகிறது இப்போ ஆறு நாளைக்கு பின்பு இயேசு இந்த மூணு பேரையும் என்னோடு இருக்கும்படிக்கு தனியாக நீங்கள் கடந்து வாருங்கள் பிதாவோடு இருக்கும்படிக்கு நான் போக போறேன் ஆவியானவரோடு இருக்கும்படிக்கு நான் போக போறேன் என் கூட நீங்க வந்துருங்க இதுதான் இந்த எழுப்புதலின் ஜபம் ஹலே லூயா என் கூட இருக்கும்படிக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது எசுவோடு தனித்து தான் இந்த சீசர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் ஆனா அவங்க அங்க போனாங்கன்னா யாரோடு இருக்கப் போகிறார்கள் இந்த மூணு சிஷர்களும் பிதாவோடு இருக்கப் போகிறார்கள் பரிசுத்தாவியானவரோடு இருக்கப் போகிறார்கள் இயேசுவோடு இருக்கப் போகிறார்கள் ஹலேலுயா ஆண்டவர் நமக்கு இந்த எழுப்புதலின் ஜெபத்தை இந்த நாற்பது நாட்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னா ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்னோடு தனித்திருக்கும் படிக்கும் வா ஹலேலுயா எதுக்கு அழைத்திருக்கிறார் என்னோடு தனித்திருக்கும் படிக்கும் வா நீ என்னோடு தனித்திருக்கும்படிக்கு வருகிற போது நீ பிதாவோடும் தனித்திருக்கிறாய் நீ பரிசுத்த ஆவியானவரோடும் தனித்திருக்கிறாய் ஹலேலுயா ஒன்பது மணிக்கு நான் வீடியோல பேச ஆரம்பிக்கிறேன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க லைவ்ல நீங்க வருகிற போது என்னோடும் இயேசுவோடும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நீங்கள் தனித்திருக்கும்படி வருகிறீர்கள் ஹலேலுயா சத்தமா ஒரு இயேசுவுக்கு பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடல எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடல ஆண்டவர் கூப்பிட்டது கூப்பிட்டாரு மேல் வீட்டரையில இயேசு மறித்து அவர் உயிரோடு எழுந்த போது அவர் சம்பாதித்திருந்த சபை நூற்றி இருபது பேர் அலேலு மேல் வீட்டறையில் அந்த நூற்றி இருபது பேர் கூடினார்கள் இந்த மறுரூப மலையில் போகிற போது கூட நூற்றி இருபது பேரை ஆண்டவர் கூட்டிகிட்டு போகல பன்னெண்டு பேரையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகல ஆண்டவர் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனாருங்க மூன்று பேரை கூட்டி கொண்டு போனார் ஹலேலுயா நீங்கள் நூற்றி இருபதில் ஒரு ஆளா இல்லை நூற்றி இருபத்தி ஒராவது ஆளா இல்லை அந்த மூணு பேரில் ஒரு ஆளா ஹலேலுயா மூணு பேர்ல ஒரு ஆளா இருக்க போறீங்களா இல்ல பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளா இருக்க போறீங்களா நூத்தி இருபது பேர்ல ஒரு ஆளா இருக்க போறீங்களா இல்ல நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஆளா இருக்க போறீங்களா இருபத்தி ஒன்றாவது ஆளுனா புரியுதா அவங்க எதுலையுமே இல்லாதவர்கள் லிஸ்ட்லயே இல்லை லூயா லிஸ்ட்ல இருக்கணுமா வேண்டாமா பன்னெண்டு பேர்ல ஆண்டவர் பன்னெண்டு பேரும் வெரி செலக்டிவா ஹி ஹாஸ் சோசன் இல்லையா அவரு ரொம்ப செலக்டிவா தான் அந்த பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் கூட்டம் கூட்டமா சடங்கு வர்றாங்க போற ஊர்ல கூட்டம் கூட்டமா வர்றாங்க எல்லாத்தையும் அவர் பன்னெண்டு பேர் அதில் சேர்த்துக்கிட்டாரு பன்னெண்டு பேர்ல ஆண்டவர் மூணே மூணு பேரை செலக்ட் பண்ணார் தன்னோடு கூட இருக்கும்படிக்கு ஹலிலூயா அப்போ நம்ம ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்கள் தனித்திருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட தனித்திருக்க வேண்டும் தேவனோடு கூட நீங்கள் தனித்திருக்க வேண்டும் ஹலேலுயா நீங்கள் ஆண்டவரோடு கூட தனித்திருக்க வேண்டும் நீங்க உயர்ந்த மலையின் மேல் ஏற வேண்டும் ஹலேலுயா எங்க ஏறணும் நீங்க அதுதான் அந்த நீங்க உயர போக 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 ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க போக 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 ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடும் ஈரோட்டில் வெயில் எப்படி இருக்குது அதிகமாயிட்டே போகுது இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க நூற்றி ஒரு டிகிரி வெயில் காலத்தில் இருக்கிற வெயில் இப்போவே நூற்றி ஒரு டிகிரி அப்படின்னு நியூஸில் சொன்னாங்க அப்போ இவ்வளவு வெயில் நம்ம ஊரில் இருக்கு இதுவே மழையாகிய ஊட்டி மேலே ஏறுங்க ஊட்டியோடைய உச்சிக்கு போங்க அங்கே எப்படி இருக்கும் அங்க எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுங்க நல்லா கூலா இருக்கும் இல்லையா அப்போ நீங்க கீழே இருக்கிற வரையிலும் கீழே இருக்கிற வரையிலும் கீழே இருக்கிற வரையிலும் எப்படித்தான் இருக்குங்க உலகத்தின் சூடு பிசாசின் சூடு அவன் அந்த ராஜா நெவுகாத் நேச்சார் ராஜாவின் காலத்தில் என்ன செய்தாங்க சூளையை ஏழு மடங்கு வெப்பத்தை கூட்டுங்கடா இவனுங்க என்ன பண்றானுங்க இவனுங்க மூணு பேர் மட்டும் என்ன செய்திருக்கிறாங்க இவங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆபேத் இந்த மூன்று பேரும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க அந்த சிலைக்கு முன்னாடி விழுந்து படிந்து கொள்ள தயாராக இல்லை அப்போ இந்த மூணு பேர்த்த கூட்டிகிட்டு போய் எங்கே போடுங்க இவங்களை கொண்டு போய் ஒரு சூளைக்குள்ளே போட்டு நெருப்பை ஏழு மடங்காக கூட்டுங்கடா அலே லுயா அலே லுயா அப்போது கீழே இருக்கிற வரையிலும் என்ன நடக்கும் அப்படின்னா சூடு அதிகமாகிகிட்டே இருக்கும் குடும்பத்தில் சூடு வேலையில் சூடு புரியுதா சூடுனா பிரச்சனை போராட்டம் வியாதி பலகீனம் பிசாசு தொந்தரவு சண்டை சச்சரவு வெட்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் போராட்டம் இவனை எத்தனை அடி அடித்தாலும் தாங்குவான்ட்டு பிசாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போது என்ன செய்கிறோம் நாமளும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அடி வாங்கினாலும் ஒரு புழு கூட என்ன செய்யுதுங்க அதை நீங்கள் புழுவை குத்தி பார்த்துருக்குறீங்களா யாராவது ஒரு சின்ன குச்சி வச்சு புழுவை குத்தி பார்த்துருக்குறீங்களா குத்து அது என்ன செய்யுங்க அது அப்படியே அது தலைய தூக்கும் இல்லையா புழு கூட என்ன செய்யுதுங்க அது கூட குத்த 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 குனியாமல் அது கூட தலையை தூக்குகிறது நாம ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே நான் புழு ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு தூசியாக புழுவாக குப்பையாகவே இருக்கிறவர்களாய் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதை கற்றுக் கொடுக்கல நீ தேவனுடைய பிள்ளை ஹலேலுயா ஆண்டவர் ஒரு புழுவை பெக்கல நீ என்னவாய் இருக்கிறாய் நீ கர்த்தனுடைய பிள்ளை நீ ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளையாயிருக்கிறாய் ஹலேலுயா அப்போ என்ன பிசாசானவன் என்ன செய்துக்கிட்டே இருக்கிறான் சூழ்நிலையும் பிசாசும் எல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறது எப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் உபத்திரவங்கள் கூடுகிறது அதுக்கு காரணம் என்னன்னா கீழேயே இருக்கிற வரையில் என்னதான் இருக்குங்க சூடு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அலையலூயா ஏங்க இலவசமாக உங்களை ஆண்டவர் மார்ச் ஏப்ரல் மேவோட வெயிலில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்கிறாருங்க அவரை நீ மலை மேலே ஏறிவா என்று சொல்லுகிறார் ஹலேலுயா உன்னாலையெல்லாம் இந்த சூடு தாங்க முடியாதுப்பா இங்கே அடிக்கிற வெயிலை உன்னால் தாங்க முடியாது நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நான் உன்னை டார்ஜிலிங் கூட்டிகிட்டு போகிறேன் ஹலேலுயா நான் உன்னை குழு மணாலி கூட்டிகிட்டு போகிறேன் எந்த குழு மணாலியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் குழுவாவது மணாலியாவது குழு தான் தெரியும் எங்களுக்கு அப்படிங்கிறீங்களா டார்ஜிலிங்க்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை குழுமணாலிக்கு கூட்டிட்டு போற உன்னை கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போகிற உன்னை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போறேன் ஹலேலுயா சரி இதெல்லாம் வேண்டாம் என் ஃபெய்த் லெவலே வேறன்னு நீ சொல்றியா உன்னை சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் ஹலேலுயா நம்முடைய தேவன் நாம் உபத்திரவங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவில் இருக்கிறதை விரும்பாத தேவன் ஹலேலுயா அதிலிருந்து தப்பு விற்கிற தேவன் அதற்கு தப்பி கொள்ளுகிற போக்கை காட்டுகிற தேவன் ஹலே லுய்யா உபதிரவங்களிலிருந்து தப்பி கொள்ளுகிற போக்கை எனக்கு உண்டாக்கும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க சொன்னார் ஹலே லுயா அப்போது இங்கே என்ன செய்கிறாரு நீ தனித்திருக்கும்படி பிஸ்னஸை விற்று வேலையை விற்று நீ என்ன பண்ணு அப்படியே குடும்பத்தோட அல்லது நீ தனியா என்ன செய்ய என்னோட ஒரு எக்ஸ்கர்ஷன் வா என்னோட ஒரு டூருக்கு வா ஆண்டவர் உங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஒரு டூர் கம்பெனி நடத்துகிறார் டிராவல் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க நிறைய பெருகிடுச்சு பேக்கேஜ் கோவா போறதுக்கு இவ்வளோ கட்டிட்டா போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை கூட்டிட்டு போய் குடும்பமாக உங்களை கூட்டிட்டு போய் அங்கே தங்குற இடம் பார்க்க வேண்டியது எல்லாம் காட்டி எல்லாம் சுத்தி காட்டி என்ன பண்ணிடுவாங்க உங்களை கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க நீ சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறியா இல்லை சுவிட்சர்லாந்து போகணுன்னு நினைக்கிறியா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் குடும்பமாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த டூரிசம் கம்பெனிஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த டூரிசம் கம்பெனிஸ் நடத்துகிறவங்களை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் ஹலே அவர் உங்களுடைய வாழ்க்கையின் சூட்டை பார்த்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை பார்த்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை பார்த்திருக்கிறார் நீங்க உங்கள் கொம்பு உயர்த்தப்பட்டவர்களாக என் போட மாதத்தில் சொன்னார் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர் நான் என் தலையை புது எண்ணெயிறால் அபிஷேகம் செய்கிறீர் அலைலுயா கனெக்ஷன் கனெக்ஷன் எப்படி வருது பார்த்தீங்களா புது எண்ணெயினால் அபிஷேகித்தவர் உனக்கு புது எண்ணெய் மட்டும் போதாது உன்னை க்ளோரி மூட வேண்டும் உன்னை ஒரு மகிமை மூட வேண்டும் ஒரு மகிமையின் மண்டலத்திற்குள்ளாக நீ கடந்து வர வேண்டும் அலையலுயா சத்தமா ஒரு அலையலுயா அந்த மகிமையின் மண்டலத்துக்குள்ள உன்னை இழுத்துக்கிட்டு போறதுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சமவெளியில் இராதே அலேலுயா எ இருக்க வேண்டாம் நீ எங்கே வர வேண்டும் நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல சத்தத்துக்கு நடுவில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல மனுஷர் சத்தத்துக்கு நடுவில் நீ இருக்க வேண்டிய ஆள் அல்ல பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவுல நீ இருக்க வேண்டிய ஆள் அல்ல நீ இருக்க வேண்டிய இடம் வேறு ஹலெலுயா நீ எங்க இருக்கணும் அப்படின்னா நீ உயர்ந்த மலையின் மேல் ஏறி வர வேண்டும் ஹலெலுயா அங்க உனக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய உலகத்தின் சத்தம் உலகத்தின் பிரச்சனை போராட்டம் எல்லா விதமான நெருக்கங்கள் இதில் இருந்து உன்னை ரிலாக்ஸ் பண்ணி மலை மேலே கொண்டு போய் என் பிரசன்னால ஏன் மகிமையினால ஏன் க்ளோரியினால என் மகிமையின் மேகத்தினால நிரப்பி உன்னை ரிலாக்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன் ஹலிலுயா ஹலிலுயா டூரிஸ்ட் கம்பெனிக்கார உங்களை உங்ககிட்ட காசை வாங்கிட்டு டூர் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்கள் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் டூர் முடிச்சுட்டு வந்தா பிரச்சனை மாறிடுமா சொல்லுங்களேன் டூர் முடிச்சுட்டு வந்தால் பிரச்சனை மாறிடுமா மாறாது வந்து பார்க்கும்போது பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்னும் கொஞ்சம் கூடித்தான் இருக்கும் அப்போ என்ன சொல்லுவோம் ஏண்டா வந்தோன்னு இருக்குது அங்கேயே இருந்திருக்க மாட்டோமா அதைத்தான் பேதுரு சொல்கிறான் ஆண்டு வரும் இங்கேயே கூடாரம் போட்டுடலாம் லூயா என்னன்னு சொல்கிறா இங்கேயே கூடாரம் போட்டலாம் அங்கேயே இருந்திருக்க மாட்டோமான்ட்டு இருக்குது ஆனால் அவருடைய மகிமையின் மேகத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த லிஃப்டிங் அடுத்த அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கேருந்து இருந்து பார்ப்பீங்க அப்படின்னா இருபத்தி நாலாவது மாடியிலிருந்து கீழே நீங்கள் பார்ப்பீர்கள் ஹாலே லுயா ஹாலே லுயா இருபத்தி நாலாவது மாடியில் இருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போது அது எல்லாமே எப்படி தான் தெரியுதுங்க உங்களுக்கு அற்பமாய் தெரிய ஆரம்பிக்கிறது ஹலே எல்லாம் குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிக்கிறது ஹலேலுயா அது அற்பமாய் தெரிய ஆரம்பிக்கிறது எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே இருக்கிறது ஹலேலுயா மகிமையின் மேகத்தினால் தூக்கப்பட்டு அடுத்த ஆவி மண்டலத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருக்கிறத அங்கே வந்து தாக்க முடியாது புரியுதா எத்தனை பேருக்கு புரியுதுங்க உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது உங்களை வந்து தாக்க முடியுமா அப்போ நீங்க ஒரு உயரத்திற்கு தூக்கப்படுகிறீர்கள் அப்படி ஒரு உயரத்திற்குள் நீங்கள் கடந்து போகிற போது அங்க இருக்கக்கூடிய உங்களை இங்க இருக்கக்கூடியது எதுவுமே தாக்க முடியாது எத்தனை பேருக்கு பிரச்சனை மாறணும்னு சொல்றீங்க எத்தனை பேருக்கு குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு சொல்றீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க எத்தனை பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்றீங்க இது எல்லாம் நீங்க கீழே ஏ இருந்துட்டு இருக்கிற வரையிலும் மாறப்போவது இல்லை ஹாலேலுயா அதுக்கு பதிலாக நீங்கள் மேலே உயர்த்தப்படுகிற போது அதெல்லாம் கீழே போயிருது ஹாலேலுயா ஹலெலுயா ஹாலிலுயா நீங்கள் உயர 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 கத்தற்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள் ஹாலேலுயா சத்தமா ஒரு அலேலுயா நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கழுகுகளை போன்றவர்கள் உங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு தனித்திருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார் இந்த மாதம் முழுவதிலும் மட்டும் இல்லை நீங்க எப்பவும் இதை பாடமாகி வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் தனித்திருக்க வேண்டும் என்ன பண்ணணுங்க தனித்திருக்க வேண்டும் யாரோடு யாரோடு தனித்திருக்க வேண்டும் பிதாவோடு தனித்திருக்க வேண்டும் பரிசு தாவியானவரோடு தனித்திருக்க வேண்டும் ஹலையிலுயா தனித்திருக்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த உலகத்தின் சத்தமும் எந்த பிரச்சனை போராட்டம் இருக்குங்கள் இது எல்லாமும் சுற்றிலும் இருக்கத்தான் செய்யுது வேலை சுற்றிலும் இருக்கத்தான் செய்யுது நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அதுதான் நம்ம கதை ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்கிடுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அது பிசாசோடைய தந்திரம் அது ஒரு நாள் ஜபத்தில் நம்ம ஜெபித்தோம் பிரேயர் நேரத்தை தள்ளி போட்டுட்டு மற்ற வேலைவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாம் ஜபிக்கலாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோன்னா என்ன பண்ண மாட்டோம் உட்கார மாட்டோம் அந்த நாள் போச்சு வீணாக போச்சு தேவ சமூகத்தில் கழிக்காத ஒரு நாள் அது வீணான நாள் அந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலேருந்தே கிருக்கப்பட்டு போன நாள் அந்த நாள் ஜீவ புத்தகத்தில் ஞாபக புத்தகத்தில் எழுதப்படாத நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க உட்காராத ஒரு நாள் ஆண்டவருக்காக வேலை செய்யாத ஒரு நாள் அந்த நாள் உங்க ஞாபக புத்தகத்திலிருந்து கிருக்கப்பட்ட நாள் அந்த நாள் கர்த்தருடைய கணக்கில் வராத நாள் அது பாவ கணக்கில் சேர்க்கப்படுகிற நாள் அது நரக கணக்கில் சேர்க்கப்படுகிற நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அப்படியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உட்காருகிறேன்ங்கிறது இல்லை நேரத்தை உருவாக்கி உட்காருவது அலையிலுயா இயேசுக்கு வேலை இருந்துச்சுங்க இயேசுக்கு வேலை இருந்துச்சு நம்மளை மாதிரியில இருபத்தி நாலு மணி நேரமும் அவருக்கு வேலை இருந்துச்சு எங்கே போனாலும் சுற்றி 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 ஜனங்க எங்கே போனாலும் வந்து என்ன சுகமாக்குங்க என்ன விடுதலை ஆக்குங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் நான் பிதாவோடு தனித்திருப்பதற்கு ஒரு நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும் இந்த பிளெயின்ஸ்லையே நான் இருக்க மாட்டேன் இந்த சூடிலேயே நான் இருக்க மாட்டேன் நான் மலை மேல் ஏறுகிற நேரம் நான் அந்த குளிர்ச்சியான பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம் தேவ பிரசன்னத்திற்குள் ஓடி வருகிற நேரம் தேவ பிரசன்னத்தில் மூழ்குகிற நேரம் அந்த நேரம் எனக்கு வேணும் அழிலுயா அந்த நேரம் எனக்கு வேணும் அந்த நேரம் எனக்கு வேணும் அழிலுயா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வேணும் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்த கர்த்தருக்கு என்னால் நேரத்தை கொடுக்க முடியவில்லை என்று நம்மளால சொல்ல முடியாது உங்க நாளின் ஒரு நாளும் கிருக்கப்பட்ட நாளாக இருக்கக்கூடாது அவருடைய ஞாபக புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்ட நாளாக இருக்கக்கூடாது எத்தனை வருஷம் இந்த மனுஷன் பூமியில வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் எல்லாம் கணக்கில் வராது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனோடு இருந்த நாட்கள் மட்டுமே கணக்கில் வரும் ஹலே எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறீர்கள் ஆண்டவரோடு இருக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஹலே தம்மோடு கூட இருக்கும்படி தனித்திருக்கும்படி பிதாவோடும் தன்னோடும் இருக்கும்படி மூணு சீஷர்களை அவர் அழைத்து கொண்டு போனார் அந்த மூணு சீஷர்களை போல் நீங்க என்ன செய்யணும் அவரோடு கூட தனித்து இருக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்க வேண்டும் அவருடைய மகிமையினால் மூடப்பட வேண்டும் லூயா நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஓகே எல்லாரும் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள் அவர் கூப்பிட்ட போய் இந்த மூணு பேர் வந்திருக்கல அப்படின்னா அவங்க அந்த மறுரூப மலையின் அனுபவத்திற்குள் கடந்து போயிருக்க முடியாது ஹலே லூயா நீங்கள் வந்துட்டீங்கண்ணா கர்த்தர் சொல்லுகிற போது நீங்கள் வந்துட்டீங்கண்ணா கர்த்தர் சத்தம் உங்களுக்கு கேட்கல அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சுருக்கிறாரு ஊழியக்காரங்க சொல்லுகிற போது நீங்கள் கேட்டுட்டீங்கண்ணா அப்படியே நீங்கள் ஆவியில் தூக்கப்பட்டுருவீங்க அடுத்த மண்டலத்துக்கு போயிருவீங்க கழுகு அப்படியே சரன்னு மேலே போகுது பாருங்க கழுகு அது என்ன செய்யுமா காத்து வர்ற நேரத்தில் அப்படியே அது சருன்னு மேலே போயிருமா காத்து இல்லாத பார்த்தா அடிக்கும் காத்து இருக்கிற இடத்துல அது அது என்ன செய்யுங்க அப்படியே வச்சுக்கிட்டு பறக்கும் அது கழுகை தவிர வேற எதுவுமே என்ன பண்ணாதுங்க அப்படியே சருன்னு மேலே ஏறாது அப்போ அது வேகமாக மேலே ஏறுது அப்படியே காற்றுல அப்படியே கொண்டு போகப்படுகிறது கழுகுகளை போல் நீங்க அரிசுத்தாவி என்னும் காற்று வீசுகிற போது அப்படியே அந்த காற்றில் இணைந்து கொள்ளுங்க அது உங்களை அப்படியே மலை மேலே கொண்டு போயிடும் அது உயரத்தில் கொண்டு போயிடும் அது உங்களை ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த மகிமைக்குள்ளே உங்களை வாழ வைக்கும் அந்த மகிமை உங்களை நடத்த ஆரம்பிக்கும் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எப்படி நடத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை மகிமையின் மேகம் நடத்தினது இஸ்ரேல் ஜனங்களை மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நடத்தினது அவங்கள வனாந்தரத்தில் அழித்து போடுறதுக்காக அந்த மகிமையின் மேகம் எழும்பவில்லை வனாந்தரத்தில் அவங்க அப்படியே சுற்றித் திரிகிறதற்காக அந்த மகிமையின் மேகம் நடத்தவில்லை அந்த மகிமையின் மேகம் அவங்கள அந்த எக்ஸாக்டா ஆண்டவர் ூற்று முப்பது வருஷங்களுக்கு முன்பதாக சொன்ன வாக்குத்தத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாக்குத்திற்குள் போய் வாக்குத்தத்தமாகிய காணான் தேசத்திற்குள் போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி நடத்தினது அலிலுயா கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்காம விசுவாசிகள் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காம நாம் என்ன செய்கிறோம் ஏனா தானான்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படி வாழ்கிற போது என்ன ஆகுது ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம் கத்திற்குள்ளாக எழும்பாமலே இருக்கிறோம் ஒரு எழுப்புதல் அடையாமையே இருக்கிறோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின உறவிலும் ஐக்கியத்திலும் அவரோடு தனித்திருக்கிற அந்த வாழ்க்கை முறையிலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் இப்போ பார்த்துட்டு இருந்து அதில் புலங்காகிதம் அடைகிறோம் கத்தர்ய உங்களை சாட்சி சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆண்டவர் என்னை எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறாருங்கன்னு தான் சொல்லுவீங்க ஒருத்தர் கூட கம்மியாக சொல்ல மாட்டீங்க என்னன்னு சொல்லுவீங்க ஆண்டவர் என்னை எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க ஆனால் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு அட பைத்தியக்காரா நான் உயர்த்த நினைத்த உயரத்துக்கு நீ இன்னும் உயரவில்லை ஆவியானவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுவார் அட பைத்தியக்காரனா உயர்த்த வேண்டிய உயரத்துக்கு நீ இன்னும் உயரவில்லை நான் இப்போ நீ சொல்லிட்டு இருக்கிறியே ஆண்டவர் எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறாரு அதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் போதாதுன்னு நீ சொல்றியே அதெல்லாம் என் லிமிட் கிடையாது நீ இன்னும் பிளைன்ஸ்லையே இருந்துட்டு இருக்க நீ மலை மேலே ஏறி வந்து என் மகிமையை பார்த்துருந்தேனா என் மகிமையை ருசிச்சிருந்தா இப்ப இருக்கிறத விட ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்துக்குள்ள நீ போயிட்டே இருந்திருந்தா இப்ப இருக்கிறத விட நான் உன்னை ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு உயர்த்தி இருந்திருப்பேன் நீ இன்னும் என்னுடைய ஆசீர்வாதத்துல ஒரு டிராப்பை கூட பார்க்கல என்னுடைய மகிமையில ஒரு ட்ராப்பை கூட பார்க்கல இன்னைக்கு ஆராதனை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்றியே அந்த பவர்ஃபுல்லான ஆராதனையை நீ பார்த்த அந்த பவர்ஃபுல்லாம் அந்த வல்லமை அந்த மகிமை அந்த அக்கினி அதெல்லாம் ஒரு ட்ராப் கூட கிடையாது என் மகிமையின் பிரசன்னத்தை உனக்கு நான் அப்படியே வெளிப்படுத்த விரும்புகிறேன் இயேசுவுக்கு காட்டின அந்த மகிமை கூட இருந்த அந்த மூணு பேருக்கு காட்டின அந்த மகிமை அதை அப்படியே உனக்கு காட்ட விரும்புகிறேன் அலேலுயா அலேலுயா உங்க மகிமையை பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு கிடைக்கட்டும் நான் இப்படியே சாதாரணமாக இருந்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் அனுதின வாழ்க்கையை நடத்துறதுக்கே நீங்க ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ள போறதுக்கே உங்களுக்கு ஒரு மகிமையின் மேகம் தேவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு மகிமையின் மேகம் தேவைப்பட்டது அவங்க நடந்து போறதுக்கு அந்த வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு ஒரு மகிமையின் மேகம் தேவைப்பட்டது உங்க அணுதின வாழ்க்கைக்கு ஒரு மகிமையின் மேகம் தேவைப்படுகிறது அலை அந்த மேகம் இல்லாம தான் வறட்சி அந்த மேகம் இல்லாம தான் பிரச்சனை அந்த மேகம் இல்லாம தான் போராட்டம் அந்த மேகம் இல்லாம தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை காலேலுயா நான் இருக்கிற நிலையிலேயே நான் திருப்தி அடையக்கூடாது போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லிட்டு போதும் 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 கிறிஸ்தவர்கள் போதும் என்கிற மனதோடு இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாதுங்க போதும் என்கிற மனதோடு இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் 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 அன்பு எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இன்னும் மகிமை மகிம உங்க அன்பு உங்க தேவ பிரசன்னம் இன்னும் வல்லமை இன்னும் அக்கினி இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நீங்க அரணுக்கு வெளியில இருக்கிறீங்க கர்த்தர் சொல்றாரு நான் ஜெபிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க ஏமாத்திட்டு இருக்கிற நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது இன்னும் 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 என்கிற மனம் உனக்கு வேண்டும் போதும் என்கிற மனம் அல்ல திருப்தி திருப்திப்பட்டு இருக்காத இருக்கிறது போதும்னு சொல்லாத இன்னும் இன்னும் ஒரு லட்ச ரூபாய் படம் கொடுத்தா இன்னும்னு கேட்போம் பத்து லட்ச ரூபாய் படம் கொடுத்தா இன்னும்னு கேட்போம் ஒரு கோடி ரூபாய் படம் கொடுத்தா இன்னும்னு கேட்போம் போதும் போதும்னு சொல்லாத உபத்திரவத்தை பார்த்துன்னு சொல்றீங்க போதும் ஆண்டவரே உபத்திரவத்தை பார்த்து சொல்லியிருக்கீங்க போதும் ஆண்டவரே அப்படியல்ல உபத்திரவமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நான் உன்னை நடத்த விரும்புகிறேன் இன்னும் 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 ஆண்டவரே இன்னும் உடைய அன்பு இன்னும் உடைய பிரசன்னம் இன்னும் உடைய வல்லமை இன்னும் உடைய மகிமை இன்னும் உடைய ஆசீர்வாதம் இன்னும் நம்முடைய செழிப்பு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இன்னும் ஆவிக்குரிய தாகம் இன்னும் ஆவிக்குரிய வாஞ்சை இன்னும் ஆவியில் நிரம்புதல் மேகம் மேகம் மூடுற வரையிலும் மேகம் மூடாத ஒரு நாள் அவருடைய ஞாபக புத்தகத்திலிருந்து கிருக்கப்பட்ட நாள் என்று எழுதி கொள்ளுங்கள் மேகத்தில் நுழையாத நீங்கள் உலகத்தில் கடந்து போகிற ஒரு நாள் அது உங்கள் ஞாபக இருந்து கிருக்கப்பட்ட நாள் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் 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 பரிசு தாவியானவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை மூடுகிறது தேவ மகிமை இப்பொழுது உங்களை மூடுகிறது அவருடைய மேகம் உங்களை மூடுகிறது என் சத்தத்திற்கு கீழ்படி என் சத்தத்திற்கு செவி கொடு நான் கூப்பிடும்போதெல்லாம் ஓடி வந்துரு மலை மேல ஏறு தனித்திரு என்னோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தனித்திரு சூட்டிலேயே இருக்காத நீ அந்த மேகத்துக்கு வந்து அந்த மகிமையில மூழ்கிட்டேனா அதுக்கப்புறம் நீ அடுத்த மண்டலத்திற்கு உயர்த்தப்படுகிறாய் கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உன் காலுக்கு கீழே போயிடும் அது உன்னை தொட முடியாது அது உன்னை சீண்ட முடியாது அடுத்த கட்ட ஆசீர்வாதம் கடும் தரித்திரத்தில் இருக்கிற ஏழைகள் பார்க்கிற உரு உபத்திரவங்களை நடுத்தர மக்கள் பார்க்க போவதில்லை நடுத்தர மக்கள் பார்க்கிற உபத்திரவங்களை போராட்டங்களை பணக்காரர்கள் பார்க்க போவதில்லை அதுதான் வாழ்க்கையில் காணப்படுகிற வித்தியாசம் வாழ்க்கைத் தரத்தில் காணப்படுகிற வித்தியாசம் ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்திலும் ஒரு வித்தியாசம் உண்டு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் மாற வேண்டும் இன்னைக்கு கண்ணீரோடும் பாரத்தோடும் அவர் சமூகத்தில் ஒப்பு என் வாழ்க்கை தரம் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் மாறினால் பூமிக்குரிய வாழ்க்கை தரம் மாறும் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்தை இன்னைக்கு மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு சும்மா வாயினால் சொல்கிறதில்ல இருதயத்தில் இருந்து மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார் உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார் உங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள் ஒரு மனந்திருப்புதலை எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உன் ஜபத்தை பார்த்து நீ ஏன் மெச்சிக்காத உன் ஆராதனையை பார்த்து நீ ஏன் மெச்சிக்காத உன்னுடைய வேத வாசிப்பை பார்த்து நீ ஏன் மெச்சிக்காத சர்ச்சுக்கு வரதை குறித்து நீ ஏன் மெச்சிக்காத நீ அதில் திருப்தி அடையாத நான் உன்னிடத்தில் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இன்னும் ஆசீர்வாதம் வேணும்னு நீ நினைக்கிறத போல எவ்வளவு மேகத்துக்குள்ளே போறியோ அவ்வளவு உயரமாய் போகிறாய் அப்போ உன் வாழ்க்கை ஏழ்மையான நிலையிலிருந்து நடுத்தரத்துக்கு மாறி நடுத்தரத்தில் இருந்து பணக்கார நிலைக்கு மாறி அதுக்கப்புறம் ஒரு பில்லியனர் ஆகிறவர்களுக்கு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் எவ்வளவு ஆவியில் வளருகிறாயோ எவ்வளவு தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறாயோ எவ்வளவு மகிமைக்குள் மூழ்குகிறாயோ அதற்கேற்ற விதத்தில் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வரும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றியாவியானவரே முடிய வல்லமையில கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்த தாமை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமையடையட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்